திருநெல்வேலி பகுதியில் மழை பெய்யும் இடங்களில் பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்களே விடுமுறை அளிக்கலாம் என்று ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நெல்லையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் அல்வின். அல்வின், நெல்லையின் எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது? குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் என்பது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த எச்சரிக்கையினுடைய அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ள இடங்களிலும் நேற்றைய தினம் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழையால் பல்வேறு இடங்களில் பள்ளிகளின் வளாகங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கலாம். அப்படி தண்ணீர் தேங்கியுள்ள பள்ளிகளிலும் விடுமுறை விடுவது குறித்து அந்தந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உரிய தகவல் தெரிவித்து அதன் பின்பு அந்த விடுமுறைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் இதுவரை எந்த இடங்களிலும் பள்ளிக்கான விடுமுறை என்பது அறிவிக்கப்படவில்லை. அந்த தகவலும் இதுவரை உறுதியாக சொல்லப்படவில்லை. ஏனென்றால் மாவட்ட ஆட்சியரினுடைய அறிவிப்பு சற்று முன்புதான் வந்திருக்கிறதனுடைய அடிப்படையிலும் இதுவரை அந்த விடுமுறை குறித்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை. எனினும் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் பள்ளிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆனால் பரவலாக மாவட்டத்தில் இதுவரை மிகப்பெரிய அளவில் மழை எதுவும் மேற்கிலிருந்து இன்று வரை இரவு எந்த பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் மழை பதிவாகவில்லை. இன்று பகலில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதற்கான முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று மட்டும் இந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அல்வின்.